திமுக கூட்டணி கட்சிகளான மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக சின்னத்தில் போட்டியிட போறதில்லன்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. திமுக அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளை தங்களோட சின்னத்தில் போட்டியிடணும்னு நிர்பந்திச்சிருக்காங்க. கடந்த தேர்தல்களிலும் திமுக கூட்டணி கட்சிகளை தங்களோட சின்னத்தில் போட்டியிட வச்சுருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட மதிமுக திமுகவோட சின்னத்தில் போட்டியிட மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இறுதி நேரத்தில் வேற வழி இல்லாமல் திமுக சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விழுப்புரத்தில் திமுக சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் விசிக தலைவர் திருமாவளவன் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திமுக சின்னத்தில் போட்டியிட மறுப்பு தெரிவித்து தனி சின்னத்தில் போட்டிட்டு இருக்காரு. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சின்னத்தில் போட்டியோட வலியுறுத்தியிருக்காங்க. இதுக்கு மதிமுகவும் விசிகவும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. கூட்டணி கட்சிகளை திமுக சின்னத்தில் போட்டியிடணும்னு ஐபேக் நிறுவனம் அறிவுரை வாங்கியிருக்கிறதா தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஐபேக் கொடுத்த அறிவுரையின் பேரில் தான் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஓவைசியை சந்தித்து திமுகவோட பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க அழைப்பு விடுத்திருக்காங்க. கூட்டணி கட்சிகளான IUML மற்றும் மாமாக கட்சிகளும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்காங்க. தற்போது ஐபேக்கோட இந்த திட்டத்திற்கு மதிமுகவும் விசிகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஐபேக்கோட அறிவுரையால் திமுக கூட்டணி உடையுன்ற நிலையை எட்டியிருக்கு. நாங்கள் ஏற்கனவே தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று கூறிவிட்டோம் என விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. மதிமுக தலைவர் வைகோவும் இதே போல கருத்து கூறியிருக்கிறாரு. ஏற்கனவே இது போல பிரச்சனைகள் பல முறை வந்திருக்கிறதுனாலையும் திமுக தற்போது கலக்கத்தில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனாய் தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.